அரசியலில் தேமுதிகவினுடைய தலைவராக அறியப்படக்கூடிய நடிகர் விஜயகாந்த் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம வாயிலிருந்து வருது. காரணம் என்னென்னா, திரைத்துறையில் தான் அவர் அதிகமான அளவில் மக்களால் ஈர்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக அவர் எப்படி உருமாறினார், அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே நமக்கான ஒரு வரலாற்று புத்தகம்தான். அந்த மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். திரைத்துறையில் அவர் சாதித்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏராளம். 1999 2004 வரைக்கும் நடிகர் சங்கத்துக்கே தலைவராக இருந்த அவர் ஒரு காலகட்டத்தில் நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அவர் எப்படி அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அவருடைய நண்பர்கள் எப்படி உதவினாங்க, எத்தனையோ ஹீரோக்களுடைய படத்தில் துணை நடிகருக்கான வாய்ப்பு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டவரா விஜயகாந்த், இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தருடைய உதவி மூலியமாக தான் அவருக்கு நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கிடைச்சதா, அப்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகளை தாண்டி தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையுமே அதற்கு பிறகு வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திரைத்துறையில் செய்து வைத்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன, ஒரு ஹீரோயினால் அவர் பட்ட அவமானம் என்னென்ன, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு இரவு முழுவதும் மக்கள் கூட்டம் அவருடைய இறப்பு அன்னைக்கு நேரடியாக போய் அவருடைய உடலை பார்த்துட முடியாதா அப்படின்னு காத்து கிடக்கிறாங்கன்னா, அந்த அத்துணை ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு தலைவன், ஒரு தளபதி, தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதி, ஒரு நல்ல நடிகன், அவன் எப்படி நடிகனாக மாறினா, நாராயணன் விஜயராஜ் அப்படிங்கிற அந்த நபர் எப்படி விஜயகாந்தா மாறினார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் இந்த வீடியோக்களில் இருக்க போகுது. நமக்கெல்லாம் தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக வந்து நம்மெல்லாம் ஆங்கிலம் கலக்காமல் எந்த ஒரு வார்த்தையும் பேசுறது கிடையாது. ஆனால் தான் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலேயே தமிழில் மட்டுமே நடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய நடிகர்கள்ங்கிறது ரொம்ப குறைவான நபர்கள் தான். வேற்றுமொழியில் நடக்கும் போதும், வேற்றுமொழியில் தன்னுடைய படங்களை மொழிபெயர்க்கும் போதும் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வெகுஜன மக்களையும் தன்னுடைய முகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஐடியா இருந்தால் கூட, தமிழ் மொழியில் மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற கொள்கையை கடைசி மூச்சு வரைக்கும் 156 படங்கள் நடித்தார் நடிகர் விஜயகாந்த். ஆனால் எந்த மொழிகள்லையுமே அவர் போய் நடிக்கவே இல்லை. தெலுங்கு, கேரளா, மலையாளம் உள்ளிட்ட எத்தனையோ மொழிகள் இருக்குல்ல, அப்போது நம்முடைய அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய படங்களில் கூட நடிக்கலை. அவருடைய நடித்த படங்கள் 2 படங்கள் மட்டும் வேறு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு தயாரிப்பாளர் அதை டெவலப் பண்ணார். ஆனால் இவர் எந்த மொழி பேசியும் நடிக்கலை, தமிழை தவிர. தமிழ் மட்டும்தான் அவருடைய உயிர் மூச்சாக இருந்தது. இலங்கையினுடைய தலைவர், தமிழ் இனத்தினுடைய தலைவர், அவருடைய பெயரை தன்னுடைய 100வது படத்துக்கு வச்சார். கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த படம் சக்கை போடு போட்டு கொண்டு ஓடியது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா நடிகர்கள் தங்களுடைய 100வது படம் ஃப்ளாப், தோல்வி. ஆனால் அந்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன்னு வச்சு விஜயகாந்த் வந்து ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்தார்னாலும் சரி, ஒரு இராணுவ வீரராக உடைதறித்து வந்தார்னாலும் சரி, ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு உடை அணிகிறதா இருந்தாலும் சரி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு இன்றைக்கி திமுக வச்சுருக்கக்கூடிய கொள்கைகளையே திரைத்துறையில் அவர் தான் செஞ்சு காமிச்சார். சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு எப்படி பிரச்சனையாக மாறுச்சுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்தவர் ரைஸ் மீல் வச்சுட்டு தான் பொழப்பு நடத்தினார். ஆனால் அப்போவே நிறையா பேருக்கு சோறு போட்டு வருவர். ஆனால் சென்னைக்கு வந்து அவர் திரைத்துறையில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்தை 80 முறை பார்த்துருக்கார். எம்ஜிஆர் மீது தீராத காதலுடையவர் அவர். சிகப்பு எம்ஜிஆர், நான் கருப்பு எம்ஜிஆர்னு அப்போவே தலையில் தனக்கான கிரீடத்தை தூக்கி சுமந்தவர். அதே கிரீடத்தை மக்கள் தூக்கும்போது அவர் அதை தடுக்கலை, கருப்பு எம்ஜிஆருங்கிற பட்டத்தை தனதாக்கிக்கிட்டார். வானத்தை போல் அவருடைய புகழ்ங்கிறது ஓங்கி ஒழிச்சா கூட, காசு என்னடா காசு, காசை வச்சு என்னடா பண்ண போகிறேன், எடுத்துக்கடா நிலை தானடா எடுத்துக்கடா அப்படின்னு மக்கள் முன்னாடி பேசினவர். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி எந்த விதத்துலேயுமே வந்து அவர் தன்னுடைய நிலையை இறக்கியதே கிடையாது.
மற்றவங்க தான் இவன் யாரா புதுசாக கண்ணங்கரேன்னு கருவா பைய மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட தன்னுடைய படத்தையே கருமெட்டு கருவாயன் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு அந்த படத்தில் நடித்தவர் தான் நடிகர் விஜயகாந்த். கருப்பாக இருந்தால் தமிழ்நாட்டில் படத்தில் ஜெயிக்க முடியாதா? ரஜினி கமல்லாம் பாடுறா, ரஜினி ஓரளவு கருப்பாக இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குடா, உங்ககிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் கேட்டப்போ, ஐயா நான் நல்லா நடிப்பையா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கேட்டவர் தான் விஜயகாந்த். அது மட்டும் கிடையாது, அவருடைய நண்பர் ஒருத்தர் ஸ்டூடியோ வச்சு அதனில் ஏகப்பட்ட வித்தியாச வித்தியாசமான ஃபோட்டோக்கள் எடுத்து அதன் மூலியமாக வந்து தன்னுடைய நண்பராகிய இப்ராஹிம் ராவுத்தர் மூலியமாக படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சுதான் இந்த இனிக்கும் இனமை அப்படிங்கிற அந்த படத்தின் மூலியமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதில் நடித்தார். அதற்கு பிறகு அவர் ஏகப்பட்ட படங்கள் நடித்தார். குறிப்பாக ரமணா படத்தில் அவர் பேசிய வசனங்கள்லாம் மக்கள் மத்தியில் இன்னமும் நீங்காத நினைவலைகளில் இருக்கும். எரியக்கூடிய நெருப்பு உன்னுடைய இதயத்தில் மட்டும்தாண்டா எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிக்கிட்டு அவர் பேசிய வசனங்கள் அப்படிங்கிறது இன்னமும் பல்வேறு இளைஞர்களை தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே இதயத்துக்குள்ளே அந்த நெருப்பை பற்ற வச்சு அதிகாரியாக ஒருத்தன் போகிறான் அப்படின்னா நம்மெல்லாம் கரெக்டாக இருக்கணும்டா அப்படிங்கிற அந்த சிந்தனையை, பகுத்தறிவு சிந்தனையை, பெரியார் வளர்த்த கொடுத்த சிந்தனையை தன்னுடைய திரைப்படங்கள் மூலியமாக புகுத்தினவர். காவல்துறை அதிகாரிகள்லாம் பொறுக்கிகளாக இருக்காயா, போக்கிரியாக இருக்காயான்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சத்திரியன் மாதிரியான படங்களில் நடித்து சத்திரியனுக்கு சாவே இல்லைடா அப்படின்னு சொன்னவர். இப்படி தன்னுடைய படங்கள் மூலியமாக நடித்தவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் போய் பட வாய்ப்பு கேட்கும்போது தெருவில் உட்கார வச்சு ஊசி போன புளியோதரையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. என்னடா நமக்கு ஒரு சோறு கூட கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கிடைக்கும் போது கூட அதை வேண்டான்னு தவிர்த்தவர். நடித்தா நான் ஹீரோவாக நடிப்பேன்டா அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தவர். அந்த வகையில் 78வது ஆண்டு 1978 சென்னையில் கால் புதிச்சவருக்கு 79வது ஆண்டு வாய்ப்பு கிடச்சிது. 84லேயும் 85லேயும் அவர் நடித்த படங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் கேட்டால் ஆடி போயிடுவீங்க. 18 படங்கள் 84வது ஆண்டு 1984வது ஆண்டு நடித்தார். 1985 மட்டும் 17 படங்கள் நடித்தார். இன்ன வரைக்கும் அந்த சாதனையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நடிகனாலையும் செஞ்சு முடிக்க முடியல. எப்படிங்க ஒரு மனுஷன் வந்து இரவு பகல் பார்க்காம நடித்து குமிக்க முடியும்? 17 படங்கள் 18 படங்கள் ஒரே ஆண்டில் எப்படி நடிக்க முடியும்? தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் 17ஐயும் 18ஐயும் கூட்டி பாருங்கள், 30க்கு மேலே போகுது. இந்த அத்தனை படங்கள்லையும் நடித்ததுனால தான் அவருடைய திருமணம் கூட தள்ளி வைக்கப்பட்டது. அப்படி வந்து தன்னுடைய கலைத்துறையினுடைய சேவையை வந்து ரொம்ப அர்ப்பணிப்பு உணவோடு செஞ்சவர் தான் அவர். கடைசியாக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதற்கு பிறகு வந்து எப்படி வந்து முத்துராமன் அப்படிங்கிற நபர் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து ரஜினிகாந்துக்கு தூண்டுகோலாக இருந்தாரோ, பாலச்சந்திரன் எப்படி அவரை உருவாக்கினார் ரஜினிகாந்தை, அதே மாதிரி தான் எஸ் ஏ சந்திரசேகரால் உருவாக்கப்பட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த். அதன் மூலியமாக தான் அதற்கு பிறகு செந்தூரப்பூவே உள்ளிட்ட வைதேகி காத்திருந்தால் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இறந்து போகிற மாதிரியான சீன்லாம் நடிகர்கள் நடிக்க மாட்டாங்க. ஆனால் ரமணா படத்தில் பாருங்கள், நடிகர் விஜயகாந்த் வந்து இறந்து போகிற மாதிரியே நடிச்சிருப்பார். அப்போது தன்னுடைய சாவை கூட ஒருத்தன் வந்து தன்னோட ஒரு ரசிகன் வந்து கொண்டாடக்கூடிய நிகழ்வு, அந்த ஒரு நடிகன் இறந்து போகிறத பார்த்துட்டு அவன் வெளியில் போகும்போது மறுபடியும் தேம்பி தேம்பி அழக்கூடிய நிகழ்வு, இன்றைக்கி தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தனுடைய உடலை வச்சுருந்தப்போ அதை பார்த்து கண்ணீர் சிந்திய மக்களுடைய காட்சிகளை பார்க்க முடியுதுல. அவருக்கு வாக்களித்தவர்கள் வேண்டாம், தமிழ்நாட்டில் 25 லட்சம் மக்களாக இருக்கலாம், ஆனால் அவரை இதயங்களில் தூக்கி சுமத்தினவங்க கோடிக்கணக்கான பேர். தமிழ்நாட்டில் 10 கோடி மக்களும் விஜயகாந்தா கட்சி சார்பற்றவர், மத ரிலேட்டடான நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டவானவர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த வகையில் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தராக இருந்தாலும் சரி, அவருடைய முதல் படத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய எம்கே காஜாவாக இருந்தாலும் சரி, இப்படி மாற்று மத சகோதரர்களையும் மேதும் அன்பு பாலித்தவர் தான் நடிகர் விஜயகாந்த். தொடர்ந்து அவருடைய நடித்து வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் தான் அவர். பெரிய பெரிய டேரக்டர்களை வச்சுலாம் அவங்களுக்கெல்லாம் அவர் இன்னும் பெருசாக வாய்ப்பு கொடுத்து நான் என்னையா பண்ண போகிறேன், வாயா வந்து கதை சொல்லு, உன் கதை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நடிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய அந்த இளம் இயக்குநர்கள் எல்லாருக்கும் நீ முதல்ல சோறு சாப்பிட்டியா, போயா போய் சாப்பிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சதுக்கு பிறகு கதை சொல்லி கேட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த்.
கஷ்டோன்னு வரக்கூடியவன்ட்டா வாரியா விளாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்கிட்ட விளாண்டு அவர்கிட்ட தோக்குற மாதிரி தோற்று அதற்கு பிறகு வந்து பந்தய பணம் 1000 ரூபா 2000 ரூபான்னு எடுத்து வேணும்னே தோற்று அந்த 1000 ரூபா 2000 தந்தாயா நீதாயா ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திறமைக்கு கிடைத்த பரிசாக அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக வரலடா உன் திறமைக்கு கிடைத்த பரிசுன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்ட நிகழ்வெல்லாம் இன்னமும் திரைத்துறையினர் மறக்கலை. மன்சூர் அலிகான் தான் இன்னைக்கு கடந்து கதறாரு. கபாலி அப்படிங்கிற அந்த கேரக்டரில் நடித்த அந்த நபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து விஜயகாந்த் தான் என்னை வளர்த்தெடுத்தவர்னு சொல்லிட்டு அவருக்கு பாடிகார்டாக நிற்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. கடைசியாக போண்டாமுனி அண்ணனுக்குடைய கடனை அடைச்சவரும் நடிகர் விஜயகாந்த் தான். சாவினுடைய கடைசி விளிம்பில் இருக்கிற வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய காசை மக்களுக்காக செலவு பண்ணவர் தான் நடிகர் விஜயகாந்த். அவர் மாதிரி திரைத்துறையில் யாராலையும் எந்த விஷயமும் செஞ்சிட முடியாது. அது மட்டும் கிடையாது, நடிகர் சங்க தலைவராக அவர் இருந்தபோது இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாத்தையும் ஒரே எவ்வளவு கடன் நடிகர் சங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்தையும் நடிகர் சங்க தலைவராக பதவி ஏற்கிறதுக்கே எல்லாரும் பயப்பட்ட காலகட்டத்தில் இவ்வளவு கடனா இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க இவங்களை ஏன் வச்சு கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்னு அந்த அத்துணை கலைஞர்களையும் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் கூட்டு போய் விருதுகள் வழங்கி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய தமிழனுக்கு உதவி செய்ய மாட்டானாங்கிற எண்ணப்பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் டிக்கெட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த கலை உலக பிரபங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலியமாக கடத்த பணத்தை வந்து டெபாசிட்டில் செலுத்தி பாடுறா நமக்குன்னு சொல்லிட்டு பணம் இருக்குடா இதை வச்சு நலிந்து போன கலைஞர்களுக்கு வந்து உதவி செய்யலடா பிஎஃப் இஎஸ்ஐங்கிறாங்களே அதெல்லாம் அவனுக்கு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே புதிதாக கடன் இல்லாத சங்கமாக அறிவித்தவர் தான். வட்டியும் முதலுமாக திருப்பி கட்டி ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் நீ கடனாளி இல்லைடா உன்னால் வந்து உனக்கு திறமை இருக்குது அந்த திறமையை சரியான இடத்துல பயன்படுத்தும் போது உன்னால் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத தான் நிரூபித்தவர். தொடர்ந்து நடிகர் சங்கத்துக்காகவும் சரி நடிந்து போன கலைஞர்களுக்காகவும் சரி அவர்களுடைய கடன்களை அடைத்து விட்டு மறுபடியும் 2005 கட்சி தொடங்க போகும்போது அவர் அந்த நடிகர் சங்க பதவியவே தூக்கி எறிஞ்சவர். இரட்டை பதவி கூடாதுன்னு அன்னைக்கே முடிவெடுத்தவர் தான் விஜயகாந்த். அது மட்டும் கிடையாது, பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் அரசியல்வாதியாக நடிக்க போனது ஒரு புறம், அதற்கு பிறகு வந்து ஸ்ரீபிரியாங்கிற நடிகை பற்றி சொல்லி ஆகணும். இந்த இடத்துல அவங்க ஆரம்ப கட்டத்தில் ஹீரோயின்கள் நிறையா பேர் விஜயகாந்தோட நடிக்கலை, ராதிகா கூட அவரோட நடிக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான். ஸ்ரீபிரியா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டு விஜயகாந்த் வந்து பசியோடு காத்திருந்தப்போ கூட ஏன் நடிகை வரலை அப்படின்னு கேட்டப்போ உன்னை மாதிரி கருப்பான ஆளுங்க கூட நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது கூட வருத்தப்பட்டவர். ஸ்ரீபிரியா எவ்வளவு திமிரானவங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்க. அந்த இடத்துல விஜயகாந்தனுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத மக்களாக நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சரிதாவினுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் திரையுலகத்தில் நிறையா அரசியல் இருக்குது உங்கள் கூட நடிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் என் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு வீட்டுக்கே போய் கேட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த். ஐயா நீங்கள் நடிக்க முடியல நடிக்கலை அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அரசியல்லாம் தூக்கி போடுங்க என் கூட நடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானேன்னு சொல்லிட்டு நடிகையினுடைய வீட்டுக்கே போய் அவங்களுக்கு உண்மையை விளக்கி சொன்னவர் தான் நடிகர். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கோபம் அப்படித்தான் இருக்கும், கோபம் உள்ள மனுஷனுக்கு குணம் இருப்போங்க. அந்த வகையில் நடிகர் விஜயகாந்த் பேசிய வசனங்கள் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள். மக்கள் அமிஞ்சின அதிகாரமும் இல்லை அரசாங்கமும் இல்லைன்னு அவர் பேசிய வார்த்தைகள் இன்னமும் மக்களால் உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காதடா, லேட்டாக வர்றதும் எனக்கு பிடிக்காதடா, சரியான நேரத்தில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்துலேயும் வந்து நின்றுவர். துளசியோட வாசம் கூட மாறும் இந்த தவசியோட வாசம் மாறாதுன்னு தன்னுடைய கேரக்டரை ஒரு டயலாக்ல சொன்னவர் தான் விஜயகாந்த். ஓட்டு போட உரிமை இருக்குது, கேள்வி கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி தனது உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தான் நடிகர் விஜயகாந்த். தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு, மன்னிப்பு கேட்ட என்னடா பிரயோஜனம், தப்பு செஞ்சான் அப்படின்னா அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு போடா அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற குணம் வாய்ந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த். நாட்டோட தலையெழுத்தை மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி ஏராளமாக ரமணா படத்தில் குரல் எழுப்பி மரணித்தவர் இன்றும் மரணப்படுக்கையில் கிடந்து உயிரை விட்டிருக்கிறார். ஆனால் அவர் உயிரை தான் பிரிக்க முடிஞ்சதே தவிர அவருடைய உணர்வுகளையும் அவர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் திரைத்துறைகளை அவர் செய்த சாதனையும் இன்ன வரைக்கும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியலை, தாண்டியும் போக முடியல, அவரை கடந்து யாராலும் செல்ல முடியாது, அவரை வணங்கிவிட்டுத்தான் செல்ல முடியும். வாழ்த்துக்கள் விஜயகாந்த் சார், சென்று பாருங்கள், உங்களுக்கு ராயல் சல்யூட். இது பிரசாத் சிக்னேச்சர்.